இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லை கிடையாது, அதே போல் மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே நான் வந்து என்னுடைய தம்பிக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட, அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது, ஏற்கனவே 7 தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான். அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம் வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த இயேசுநாதர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான், எவ்வளவு 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளோ ஒன்று? ஆமாங்க, 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றிருக்கான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறார், நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு, அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான், அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா, மன்னா என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்ருக்கான். உடனே அவர் எழுந்திருச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி போட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டான்னு. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் ரொம்ப உல்லாசமாக வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான், அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான், இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்க, அப்புறம் தரேன் இருக்கான், அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமாக சொல்கிறான். இப்போ நிலைமையை பாருங்கள், இவன் ஏற்கனவே இவன் 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை, ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னார், இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் உடனே அரசர் காதில் வந்து விழுந்தது, சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் வந்து இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார், தபாரப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாத்துறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம் வந்து மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் நாம் வந்து இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் என்ன இன்னொருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் வந்து இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான். அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்லை. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்போ தானே மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானும். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுநாதர்ட்டேருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை.
அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன்
அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு, என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா. இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா. இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டுது மறுபடியும்.
உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டு கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார். சார், மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கங்க. கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது.
ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்ப உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது, எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவையே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுவிட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீரலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது, நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால் நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது, பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானே, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்துப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேனே,
அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோடய உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு. நானும் நம்மளில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு, அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய்யில்லை. மன வலிமை இருக்குது பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதில் மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரலை, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கைகால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாகிற உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம்.
தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.